எல்லாருக்கும் வணக்கம். இப்போ காந்தி கிச்சன் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கிளி மீன் குழம்பு வைக்க போகிறோம். நானும் பாப்பாவும் சேர்ந்து வைக்க போகிறோம். இவங்க யாருன்னா, இவங்க என் தம்பி பொண்டாட்டி, நானும் இவங்க தான் சேர்ந்து சமைக்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நானும் என்னோடய ஆச்சியும் சேர்ந்து இன்றைக்கி காம காமனு மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு வைக்க மீனை சுத்தம் பண்ணிக்க போறேன். இப்போ தம்பி வந்து சுத்தம் பண்ணி கொடுக்க போறாங்க. வாங்க தம்பி. ஹாய். இது வந்து கிளி மீன்னு சொன்னாங்க. அது இப்போதான் தெரியுது ஏன் கிளி மீன் சொல்லியிருக்காங்கன்னு. அப்புறங்க வாய் அதோட மூக்கு மாதிரியே இருக்குது. அதோட வாய் நான் கீழே ரெண்டு மேலே ரெண்டு பல்லே இல்லை, ஃபுல்லாக இந்த இதுதான் பல்லு போல். அதனால இது வந்து கிளி மீன் சொல்லியிருக்காங்க. அதை அலசிட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். கிளி மீனை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து உப்பு மஞ்சள் போட்டு குளிக்கிட்டு நாங்கள் மற்ற ஜாமான் ரெடி பண்ணுற வரலையும் இதை ஊற வைக்க போகிறோம். மஞ்சள்தூள் போட்டுக்க போகிறேன். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா குளிக்க வச்சுட்டேன். இப்போ இந்த தட்டை போட்டு கவுத்து நல்லா கவுத்து வைக்க போகிறேன். அந்த துருநீர் ரசம் நல்லா நல்லா வடிஞ்சு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மற்ற ஜாமான் ரெடி பண்ணுற வரலையும் மீன் வந்து இப்படியே தாங்க இருக்கணும். வெங்காயத்தை வந்து இந்த பெரிய சைஸ் உள்ளதை வந்து அரிஞ்சிக்கும் பாப்பா. சின்னத்தை வந்து அப்படி மூச்சாக போட்டுக்கலாம். எண்ணெயில் வந்து நல்லா வெந்துப்போம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளி மீன் குழம்புல வந்துட்டு மாங்காவும் முருங்காவும் போட போகிறோம். இப்போ நாட்டு மீன் இந்த ஏரியில் பிடிச்சிருந்தா கொஞ்சம் நமக்கு மீன் குழம்பு அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கடல் மீன்றதுனால எந்த அளவுக்கு குழம்பு வாசனையாக இருக்கு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம இது மாங்காய் முருங்காய் போடும்போது குழம்பு சும்மா கம கமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாங்காயில் வந்து புளிக்குழம்பு வச்சு புளிக்குழம்புன்ற மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட சேர்த்து நாங்கள் முருங்காவும் போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் வச்சு நம்ம இதில் வந்து மாங்காய் வரிஞ்சிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன், மூணு முருங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சிக்கலாம். ரெண்டரை கிலோ கிளி மீனுக்கு நான் வந்து காகில வந்து புளி ஊற வச்சு கரைச்சி வந்து வச்சுட்டேங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு புளி தேவைப்படுதோ அந்த மாதிரி கரைச்சிட்டு வச்சுக்கலாம். இப்ப வந்து தக்காளி சேர்க்கறோம், மாங்காய் சேர்க்கறோம், அந்த அளவுக்கு புளி வந்து நீங்க எடுத்துங்க.
கிளி மீன் குழம்பு வைக்க எல்லா ஜாமானும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நானும் பாப்பாவும் இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறேன். பாத்திரம் எல்லாம் சூடு ஏறி போச்சுங்க. இப்போ என்ன ஊற்றிக்க போகிறேன், அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம், சீரகம் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நம்ம உரித்து வச்சுருக்க ஒரு அஞ்சு கட்டி பூண்டு அது சேர்த்துக்க போகிறேன், மிளகாய் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும், சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி கலருக்கு வந்துச்சுங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்து வதக்கிட்டு போகிறோம். கூடவே கண்ணுப்புண்ணு சேர்த்துக்குவோம். தக்காளி வந்து சீக்கிரம் வந்து வதங்குவோம். நல்லா கலரிக்கிட்டே இருங்க. தக்காளி கொஞ்சம் ஓரளவு வதங்கட்டும், மற்ற ஜாமம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம வந்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு. இப்போ வந்து மசாலா வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். மசாலா சேர்க்க போகிறேன், மஞ்சத்தூள் போட போகிறேன், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டு குழம்புத்தூள், இது வந்து மீன் மசாலா. நாங்கள் அதிகமாக குழம்பு வைக்கிறதால நான் வந்து மசாலா அதிகமாக சேர்க்குறேங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்தேன். இப்போ வந்து குழம்புக்காக சேர்க்குறேன். தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. குழம்பு எல்லாம் கொஞ்சம் போட்ட ஜாமான் எல்லாம் கரெக்டாக இருக்காயா? கொஞ்சம் ஊர் உப்பு மட்டும் சேர்த்தா போதும். நீ கொஞ்சம் பாருங்க. மீன்லேயும் வந்து உப்பு கலந்து வச்சுருக்கோம், அது ஒரு அலசலசணும். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். மற்றபடி வந்து காரம் புளிப்பு எல்லாம் கெட்டதாக இருக்குங்க. கிளி மீன் குழம்புக்கு எல்லா ஜமானும் சேர்த்து தண்ணி தேவைக்கிறதுன்னு சேர்த்து குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க. இப்போ மூடி ஏறிட்டு போகிறேன். பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கிளி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து எல்லா ஜாமானையும் போட்டு நல்லா கூட்டி வச்சுட்டோம். தேவையான அளவுக்கு தண்ணிலாம் ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. இப்போ வந்து குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் முருங்கைக்காய் வேகணுன்றதுனால ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு கூட்டி வச்சு பத்து நிமிஷம் ஆச்சுங்க. பத்து நிமிஷம் ஒரு மாங்காய் போடணும்னு சொன்னா பத்து நிமிஷம் ஆச்சு. இப்போ மாங்காய் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் நல்லா கப்ப கப்பன்னு கொதிக்குது, வாசனை வந்து பிச்சிக்கிட்டு வருது. அப்புறம் நல்லா கொதிக்க பாருங்க. இப்போ வந்து மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு குழம்பு, மாங்காய் வேகட்டும். அப்புறம் வந்து மீன் சேர்த்துக்குவோம். புளியும் மஞ்சளையும் ஊற வச்ச கிளி மீனை வந்து இப்போ நான் வந்து அலசி விட்டு குழம்புல சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு அலசை அலசனா போதும். குழம்புல மாங்காய் சேர்த்து அஞ்சு நிமிஷம் மேலாச்சு. நல்லா குழம்பு கொதிச்சு போச்சு பாருங்க. நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வந்துச்சு. இப்போ மீன் சேர்த்துக்க போகிறோம். Thank you.
நல்லா மீன் வந்து குழம்புல மழுகுற மாதிரி நல்லா கிண்டிட்டுங்க. மீன் போட்டாச்சுங்க. இப்போ உடனே வந்து தேங்காய் ஊற்றணும். அரை மூடி வந்து தேங்காய், ஒரு ஸ்பூனு சோம்பு வச்சு அரைச்சி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்க போகிறேன். மீனை போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது, மீன் வந்து இதாயிடும். லேசாக நம்ம அப்படியே ஓரமாக கிளறி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் வந்து எங்கேயும் சொதற மாதிரி மெதுவாக கிண்டுடுங்க. எங்கேயும் வந்து தேங்காவை நல்லா பரப்பி விட்டாச்சு. ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு கொதி வரட்டும், நம்ம மீன் குழம்பு இறக்கிக்கலாம். அது வரைக்கும் மூடி போட்டு எரிய விடலாம். அடுப்பு மெதுவாக எரியணுங்க. மீனை குழம்புல சேர்த்து ரெண்டு கொதி வந்துச்சு. இப்போ நான் வந்து திறந்து பார்க்க போகிறேன். எல்லாம் மீன் வந்து நல்லா குழம்பு கொதிச்சு மீன் நல்லா வெந்து போச்சு பாருங்க. வாசனை அப்படியே மூக்க துளைக்குதுங்க. இப்போ நான் பாப்பாவும் சாப்பிட்டு இப்போ டேஸ்ட் சொல்ல போகிறோம். குழம்பு எனக்கு கொதி கொதிக்கு ஊற்றணும் இல்லையா, ரொம்ப சூடாக இருந்துச்சு. இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம சூடாக்கும் போது டேஸ்ட் என்னன்னு தெரியாது, கொஞ்சம் ஆறுனாலும் அது என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும். இப்போ ஆற வச்சாச்சு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும் தோணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. என்ன சூப்பருங்க, நல்லா சுந்தர காரமாக இருக்கு. கிளி மீன் இல்லைங்க, முள்ளே இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கு. எல்லாம் பொசு பொசுன்னு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மீனில் கிளி மீனில் வந்துங்க முள்ளே இல்லைங்க, உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லா ஆரோக்கியங்க இது. நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு உங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காந்தி கிச்சன் சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.